ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் மேட்ச் நடந்துட்டுருக்குல்ல, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு 76 வேணும். நாளைக்கு தேர்ட் டே, லஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும் போயிருக்கு. எனிவே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். சி, ஃபஸ்ட்டு டே 14 விக்கெட் விழுந்தது. செகண்ட் டே இன்றைக்கி 16 விக்கெட், ரெண்டாலே 30 விக்கெட் விழுந்துருச்சு. எல்லாருமே பிச்சை குறை சொன்னாங்க, பிச்சு சரியில்லை. அப்கோர்ஸ் பிச்சு கொஞ்சம் டிஃபிகல்ட் பிச்சு தான். அப்போ டெஸ்ட் மேட்ச்னா எல்லா மாதிரிதமான பிச்சு நீங்கள் விளையாடுறது தான் டெஸ்ட் மேட்ச். உங்களுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்றதுன்னா அது பேர் டெஸ்ட் மேட்சே இல்லையே. பேசிக்காக என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இந்த T20 வந்ததுலேருந்து எல்லாருமே அந்த பேஷன்ஸ் போயிடுச்சு. யார்ட்டுமே அந்த டெம்பரமெண்ட்டு, பேஷன்ஸு, லாங் இன்னிங்ஸ் விளாட்ற பேஷன்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. சிமிலர்லி ஓகே, அப்படி பிச்சு கஷ்டம்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க, ஆஸ்திரேலியன் மீடியாவாகட்டும் ஃபார்மர் பிளேயர்ஸ் எல்லாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சவுத் ஆப்ரிக்காலேயே ஒரே செஷனில் 11 விக்கெட் விழுந்தது. அப்போ அந்த பிச்சும் மோசமாக, வெஸ்ட் இண்டீஸ் வச்ச சவுத் ஆப்ரிக்கா மேட்ச் ஃபஸ்ட்டு டே பிச்சு 11 விக்கெட்டு ஆல்அவுட் ஆகிட்டு, ஒரே செஷன் லெவல் ஆகிட்டாங்க சவுத் ஆப்ரிக்கா. 117 ஆல்அவுட். கீமர் ரோச் 5 விக்கெட்டு, ஜெய்சன் ஹோல்டர், ஜோசப் 2 விக்கெட்டு. அங்கே ஃபாஸ்ட் போலிங் டாமினேஷன், இங்கே ஸ்பின்னர் டாமினன்ஸ். த திங் இஸ், யாருக்குமே இப்போ பேஷண்ட்ல, டெம்பரமெண்ட்ல, கன்சிஸ்டன்சி இல்லை, அமைதி இல்லை. யூ கான் செலக்ட் த பால், விச் ஒன் டு பிளே, விச் ஒன் நாட் டு பிளே. அர்ஜென்சி காட்டுறாங்க சில. சம் ஆஃப் த டிஸ்மிசல், சுப்மன் கில்ல அவுட் ஆனதை பாருங்க போகிறாங்க. அது இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரோஹித் எப்படி அவுட் ஆகிறோம், அதே மாதிரி தான் ஏறி லாஃப்ட் பண்ண போகிறாரு மிட் விக்கெட். அப்படின்னா அவசரம் தெரியல சிக்ஸ் அடிக்க. போல்ட் ரைட்டர், பால் எங்கே இருக்குது, பேட் எங்கே. நேத்தன் லயன் பிரில்லியன் போலிங், 8 விக்கெட் ஹால். ஏற்கனவே ஒரு வாட்டி இந்தியா கதிரை எடுத்திருக்காரு அவர் பெங்களூரில், 8 விக்கெட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி. பூஸ் ஒன்றும் இல்லை அவருக்கு. இட்ஸ் அ வெரி குட் போலர். இது ஆல்ரெடி 9th டைம் நினைக்கிறேன் அவருக்கு 5 விக்கெட் ஹால். பிச்சு ஓகே, இப்படி தான் ரெண்டு பேருக்காதே பிச்சு தானே. டாஸ் இந்தியா தானே ஜெயிச்சாங்க. அதே கூட ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் எடுத்து வாண்டர், ஃபோர்த் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ண வேணான்னு தான் விளாண்டாங்க. இப்போ பாருங்கள், 109 செகண்ட் இன்னிங்ஸில் 163 ஆல் அவுட். புஜாரா மட்டும் 59 ஸ்கோர் பண்ணார். பாக்கி யாருமே ஸ்கோர் பண்ணல. அவங்களும் காத்தில் பேட்டிங் கண்டினியூ பண்ணாங்க. 197 எடுத்துட்டாங்க. குட், 197. லாஸ்ட்டு 6 விக்கெட் 11 ரனில் விழுந்தது. உஸ்மான் காஜ் 60, லபுஷான் 31, ஸ்டீவ் ஸ்மித் 26. அவ்வளோதான் அவங்க எடுக்க முடிஞ்சது. பட் அகைன், அஸ்வின் 3 விக்கெட், ஜடேஜா 4 விக்கெட்டு, உமேஷ் யாதவ் 3 விக்கெட்டு. டெய்லண்டர் அவுட் ஆகிட்டு ஒரே கோவம் ஒரு கற்றுக்கிட்டு உதிக்கிறார் போல்ட் பண்ணிட்டு, 0 அவுட் பண்ண மாதிரி. ஐ டோன்ட் நோ, இப்போ போலர்ஸ் பை தி ஆர் கெட்டிங் ஆங்கிரி, யூ ஷுட் பி ஹாப்பி. விக்கெட் எடுத்தா அவ்வளோ கோவம் உமேஷ் யாதவ்க்கு, நேதன் லைனையும் மறுபடியும் போல்ட் பண்ணிட்டு. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் எனிவே, நேதன் லைன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட், ரெண்டாவது இன்னிங்ஸில் 8 விக்கெட்டு 11 விக்கெட்டு. மேத்யூ ஃபஸ்ட் விக்கெட் இன்னிங்ஸில் 5, ரெண்டில் ரெண்டாவது இன்னிங்ஸில் 1, 6 விக்கெட்டு. மர்ஃபிக்கு 1 விக்கெட்டு. மொத்தம் உளுந்த 20 விக்கெட்டில் 18 விக்கெட்டு ஸ்பின்னருக்கு தான். ஒரு ரன் அவுட்டு, ஒரே ஒரு விக்கெட்டு ஸ்டார் கிடச்சிது. பாருங்கள், ஸ்பின்னர் ஆர்கியூபிளி இந்தியன் சப்கான்டினென்ட் பிளேயர்ஸ் ஆர் வெரி குட் அப் ஸ்பின். நம்மளே ஸ்பின்னில் அவுட் ஆகிறோம். இவ்வளோக்கு அஸ்வின் நெட்ஸ்லாம் விளையாடிருப்பாங்க. இவ்வளோ விளையாட்டு இருந்தீங்க, அதே மாதிரி அஸ்வின் டைப் ஆஃப் போலிங் தான் நேதன் லைன். எப்படி இவ்வளோ ஃப்ரண்ட் லைன், விராட் கோலி ஆகட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும், ஏன்னோ ஸ்ரேயஸ் ஐயர், இந்த டாப் ஆர்டர் ஒன்லி டு பி பிளேம்டு. கொஞ்சம் அப்ளிகேஷன் புஜாரா காட்டில் செகண்ட் இன்னிங்ஸில், புஜாரா எப்போதுமே செகண்ட் இன்னிங்ஸ் நிறைய ஸ்கோர், ஆவரேஜ் எடுத்து பாருங்கள், 49 ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் 19 கடந்த 3-4 வருஷமாக. எனிவே, அவர் கொஞ்சம் நல்லா விளையாண்டாரு. பட் அவரோட கேட்ச் பிரில்லியன்ட் கேட்சஸ், ஏன்னா லெக் ஸ்லிப்பில் அதுவும் ஸ்டீவ் ஸ்மித் 100 ஸ்லிப்பு கேட்ச் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பாருங்கள், 3 LBW, செகண்ட் இன்னிங்ஸில் 4 LBW. இந்தியன் பேட்ஸ்மேன் சொல்கிறேன், ரெண்டு பேர் போல்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 3 பேர் போல்டு. ஸோ மொத்தமே 14 விக்கெட் LBW போல்டு. ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டம்ப், பேக் ஃபுட்டில் போகிறதா, ஃப்ரண்ட் ஃபுட் போகிறதா, டைலமோ. மோஸ்ட் ஆஃப் த விக்கெட் பேக் ஃபுட்டில் தான் அவுட் ஆனாங்க. ஜடேஜா ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் போனார், அவுட் ஆகிட்டார். விராட் கோலியில் பேக் ஃபுட்டில் ஏன் போனார் தெரியல. பேக் ஃபுட்டில் போய் ஃப்ளிக் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடுறேன், என்ன பிரச்சனைனா தெரியல. அவர் ரெண்டு ஐடென்டிக்கல் டிஸ்மிஸல். ஷார்டஸ்ட் டெஸ்ட் இன்னிங்ஸ் இது 2008 அப்புறம், அந்த 15 வருஷத்தில் இந்தியாவுக்கு இவ்வளோ குயிக்காக அவுட் ஆல் அவுட் ஆனது செகண்ட் இன்னிங்ஸில். அண்ட் அஸ்வின் தேர்டு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியா, ஆல் ஃபார்மேட் சொல்கிறேன், டெஸ்ட் மேட்ச், ஒன் டே, T20 சேர்த்து. ஃபஸ்ட் யாத்திரமா அனில் கும்ப்ளே 956 விக்கெட்டு. அவரோட அவ்வளோ T20 விளையாண்டதில்ல. ரெண்டாவது ஹர்பஜன் 707. இப்போ தான் கபில் தேவோட 678 ரன் இன்றைக்கி முறையடிச்சார் அஸ்வின், 689. கபில் தேவில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கபில் தேவ் இட்ஸ் அ ஃபாஸ்ட் பாலர். இந்தியாவோட டெட் பிச்சஸ்லாம் ஒரு காலத்தில் அவர் தான் விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். T20 விளையாண்டதில்லை அவர். பாருங்கள், அவர் 678 விக்கெட் எடுத்திருந்தார். இப்போ அஸ்வின் 689, 3 ஃபார்மேட்டோ, நல்லது தான். இட்ஸ் அ குட் அச்சீவ்மெண்ட். அண்ட் தேர்ட் போலர் டு டேக் 50 விக்கெட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் தான் எடுத்திருக்காங்க, முரளிதரன், இப்போ இவர் நேதர் லைன் ஒரு 50 விக்கெட் எடுத்திருக்காரு. எனிவே, இந்த 14 ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டம்ப் இந்தியா அவுட் ஆனது. பட் நோ ஜஸ்டிஃபிகேஷன், பிச்சை மட்டும் பிளேம் பண்ணினா ரெண்டு பேருக்கு அதே பிச்சு தான். ஷோர் சம் அப்படிங்க புஜாரா விளாட்ல. பட் எனிவே, 76 தான். நாளைக்கு எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க எனக்கு தெரியல. யாராவது ஒரு பார்ட்னர்ஷிப், அதாவது டிரைவர் செட்டில் வந்தோன்னு அட்டாக்கிங் அடிக்க தான் போவார். உஸ்மான் காஜா வெரி க்ரூஷியல். T20 மேட்ச் நினச்சிட்டு போய் இல்லை செட் பண்ணிங்கப்பா ரோஹித் சர்மா. டெஸ்ட் மேட்ச்லாம் நினைக்காதுங்க, T20 மேட்ச். 76 ரன் தான் டிஃபெண்ட் பண்ணோம். எல்லோரும் கொண்டு வந்து கிட்டக்கு வச்சுங்க, அட்டாக் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லேருந்து. அவங்களும் ஷார்ட்ஸ்க்கெலாம் போக மாட்டாங்க, எக்ஸப்ட் டிரைவர் செட், சிங்கிள் டபுள் தான் போவாங்க. இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் செஷன். இந்தியா ஜெயிச்சுன்னா இட் வில் இஸ் கோயின் டு பி மிராக்கல். இல்லைனா ஐம் கிவிங் 90% ஃபார் ஆஸ்திரேலியா டு வின். ஐ ஹோப் ஐ கோ ராங்.
பட் ஏன்னா 76 ஷுடன் ட்ரபிள், என்ன மாதிரி விக்கெட்டு என்ன மாதிரி டே என்ன மாதிரி பிச்சாக இருந்தாலும் பாப்பா என்ன ஆகுதுன்ட்டுன்னு. ஃபனி திங்ஸ் ஆட் ஹேப்பன் இன் கிரிக்கெட், யூனோ அன்சர்டனிட்டி, என்ன வேணால் நடக்கலாம் கிரிக்கெட்டில், பார்க்கலாம் அதனால. இப்போ இது இதை நீங்கள் பார்த்தீங்களா மேட்ச், என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்களுக்கு நான் கண்டிப்பாக பிச்சை பிளே பண்ணுமா, பேட்ஸ்மேனோட அப்ளிகேஷன் இல்லையா, டெம்பரமெண்ட் இல்லையா, என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன கேள்வி இருந்தாலும் கேள்வி தெரிஞ்சு வச்சுட்டு சொல்கிறேன், தெரியலன்னா தெரியலன்றோம். பொறுமை பார்த்ததற்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.